Hello friends, welcome back to Madhu Crafiti. இப்போ வந்து சின்ன பசங்களுக்கான வீடியோ தான். ஸோ அதுக்கு முன்னாடி மது கிராஃப்டி சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வந்து சின்ன பசங்க ரொம்ப ஜாலியாக விளையாடுவாங்க இல்லையா, பபுள்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதை தான் நம்ம வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுகர், ஹாட் வாட்டர், அதுக்கப்புறம் அந்த லிக்விட் வந்து ஃபில் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பாட்டில், அதுக்கப்புறம் டிஷ் வாஷிங் லிக்விட், அதுக்கப்புறம் ஸ்ட்ரா. ஸ்ட்ரா எதுக்குன்னா, நீங்கள் விடுற அந்த பபிள்ஸ் வந்து ஷேப்பாக வர்றது தான். நீங்கள் அதுக்கு ஷேப்பாக ஒன்று ரெடி பண்ணிக்கலாம், இல்லை ஸ்ட்ரா நார்மலாக யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஹாட் வாட்டர் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணணும். இப்போ நான் எடுத்துருக்க அந்த பவுல் சைஸ்க்கு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். அடுத்தது வந்து டிஷ் வாஷிங் லிக்விட். இது வந்து நம்ம வீட்லேயே எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான். ஸோ அதனால் இது நம்ம சுகர் எத்தனை போடுறோமோ அதை விட ஒரு ஸ்பூன் அதிகமாகவே டிஷ் வாஷிங் லிக்விட் போடணும். சுகர் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் போட்டதுனால டிஷ் வாஷிங் லிக்விட் வந்து 3 டேபிள் ஸ்பூன் போடுறோம். இந்த டிஷ் வாஷிங் லிக்விட் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது வந்து அந்த கலரும் அதுவும் டிசால்வ் ஆகணும். நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் அந்த லிக்விட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து அந்த கண்டெய்னரில் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன நடக்குது அப்படின்றத காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வச்சுருக்க தரையில் அந்த லிக்விடை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு நம்ம கொஞ்சோண்டு அந்த லிக்விடை இன்ஹேல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே பபுள் ஆட்ட விட்டோம்னா பபுள் குளர் பபுள் அப்படின்வாங்களா எக்ஸ்பிரிமெண்ட், அதுதான் நம்மளுக்கு இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி தான் விடணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இந்த மாதிரியும் நீங்கள் யாராவது ஒருத்தவங்களுடைய மூஞ்சில் கூட விடலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பபுள் எந்த அளவுக்கு அது நுரம் வருது, அந்த பபுள்ஸ் வருதுன்னு பாருங்களேன். நம்ம ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் ஒரே ஒரு ப்ளூ தான், அது எவ்வளோ அழகாக வருதுன்னு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் எவ்வளோ வேணாலும் செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடலாம். தேங்க்